முன்னரே ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று எண்ணிக்கை புத்தகத்தில் இறைவன் நமக்கு வாக்களித்ததன் நினைவாக இறைவன் நமது பாதுகாவலியான புனிதர் லூர்து அன்னையின் வழியாக நமக்கு செய்த அனைத்து அருள் வரங்களுக்கும் நன்றி கூறும் கொண்டாட்டமாக இந்த ஆண்டு பெருவிழா அமைந்திருக்கிறது. இந்த வருட கொண்டாட்டத்தின் முதல் நாளான இன்று புனித லூர்து அன்னையின் திருவுருவம் தாங்கிய கொடியை ஏற்றவுள்ளோம். பொதுவாக ஆலயத்திற்கு கொடிமரம் எழில்மிகு அழகை தருகின்றது. தமிழ் கலாச்சாரத்தில் ஆலய முற்றங்களில் அமைந்திருக்கும் கொடிமரமானது பல தீய சக்திகளை அகற்றுவதன் பொருட்டும் இறைவனின் ஆற்றலை அதிகரித்ததன் பொருட்டும் ஆலயத்தையும் நம்பிக்கையாளர்களையும் பாதுகாத்தல் பொருட்டும் நிறுவப்படுகிறது. பொதுவாக திருவிழாவை தொடங்குவதன் வெளி அடையாளமாக ஏற்றப்படும் கொடி நமது ஆன்மாவையும் கொடிமரமானது எல்லாம் வல்ல கடவுளையும் அவை இரண்டையும் இணைக்கும் கயிறானது இறைவன் நமக்கு அளிக்கும் அருளையும் குறிக்கிறது. எனவே இவ்வெளி அடையாளத்தின் ஆழ்பொருளை உணர்ந்தவர்களாய் புனித லூர்து அன்னையின் ஒப்பற்ற பரிந்துரையில் நம்பிக்கை கொண்ட மக்களாய் இக்கொடியேற்றி மகிழ்வோம். இப்பொழுது புனித லூர்து அன்னையின் திருக்கொடி பவனியாக கொடிமரத்தை நோக்கி எடுத்து வரப்படுகிறது. அதன் பின் ஆலய பணிகள் மணிகள் ஒலிக்க திருக்கொடி ஏற்றப்படும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. தந்தை ஆகிய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரிடம் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவருடன் இருப்பதாக செபிப்போமாக. எல்லாமல்ல விண்ணக தந்தையே, இற்படைத்த அண்டங்கள் கோள்களை அவனில் குறித்துள்ள எல்லைக்குள் வள வந்து உண்மை போற்றி புகழ்கின்றன. நாம் திருமண வழியாக லூர்தனை புகழை அஞ்சலி நன்றி உணர்வோடும் பெருமையோடும் செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணம் என்பதை இத்திருப்பவன் எங்களுக்கு நினைவுபடுத்தி என்று முன்னோக்கி நான் வண்ண பயணம் செய்ய உதவுவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கின் தேரனை ஆசீர்வதியும் இது பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக, உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் தேரனை ஆசீர்வித்து அச்சித்து பிடிதப்படுத்துவாராக. ஆமென். வாழ்க மூன்றாவது பத்து மணி நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். தயவு செய்து அழகா வரிசையா வரிசையா நிக்க வைங்க. அதன் பிறகு பவுனியாக Thank you.
மகிழ்ச்சியின் மலையின்மிகளே நான்காவது இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கப்பட்டதை தியானித்து கொண்டு இந்த பத்து மணியே இதோ நாம் எவ்வளவு ஆவலோடு இத்தனை நாட்களாக பார்த்து கொண்டிருந்த இந்த வேளையிலே நமக்காக பல இடையூறுகள் இன்னும் வந்தாலும் இதோ நம் ஆலய வளாகத்திலே நல்லது ஒரு சிறு பாதையை கொண்டு வந்தவர்களுக்கு முதலாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதோடு நம்முடைய பங்கு தந்தைக்கு நன்றி சொல்லி அதோடு இந்த சிலுவை பாதை தான் கொடுத்து தாங்கிய ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொரு அன்பியங்களுக்காகவும் தன்னார்வ தொண்டர்களுக்காகவும் ஆண்டவரை இது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே இந்த தச்சு தரணி போற்ற அன்னையின் ஆலயத்திலே இது போன்ற ஒரு சிலுவை பாதை கிடைத்த மிக்க நன்றி ஆண்டவரை இதற்கு ஒத்துழைத்து எல்லோருக்கும் நன்றி சொல்லி இவர்களுக்காக இந்த பத்து மணி ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தோயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே இறைவனை தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிலின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிலின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே, பாவிலாக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இடத்தின் வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலாக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. Mom!
Thank you.
Oh,
उम्मीद नमक पैसा सकती नय लूर्द नम्बे पागवलिया तिरमल वीटल अभुत अतिश्यको नाम साक्षे अन्विधाई उोक नमे कुब कम कबले परंपण नीत कार्य अनुभव पिछले पड़पे आशीर्वाद अमो திருமணம் நம்முடைய பயணங்கள் நம்முடைய தொழில் நம்முடைய கால்நடைகள் நாம் கைது செய்த எல்லா காரியங்களும் அன்னையுடைய பரிந்துரையால் தாங்கி வழிநடத்தப்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லூர் அன்னையுடைய பரிந்துரையால் எல்லோருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் கிடைக்கும்படியாகவும் இந்த திருக்குடியை பார்த்து அன்னை திருவுருவத்தை பார்த்து நல்லூர் அன்னையுடைய பரிந்துரையில் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து நமக்காக திருக்கொடி அறுத்ததை ஜான் பெஞ்சமின் அவர்கள் புனிதப்படுத்தி திருவிழாவை தொடங்குகின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபித்துவமாக இறைவா மக்கள் தங்கள் பாதுகாவலியாக उम्मीदवार मगन आविया திருப்பணிக்கு நாம் கடந்து செல்வோம்.